அண்ணே என்னண்ணே உங்க சொத்தை அங்க ஏமாத்தி எழுதி வாங்கிட்டாங்க நீங்க என்னன்னா இங்க கால் மேல கால் போட்டு ஜாலியா படுத்திருக்கீங்க நல்ல வேஷந்தா வெளுத்து வாங்குறேன் நான் உங்களை வெளுத்து வாங்குறேன் என்ன கேட்டா என்ன சொல்றீங்க ஆமா சொந்தக்கார பயலு ஏமாத்தி சொத்தை எழுதி வாங்கிட்டாங்க அதுக்கு இப்ப என்ன பண்றது போய் கேஸ் போட வேண்டியதானே வேலைங்க போ இதுக்கு கோர்ட் கேஸ் அலைஞ்சேன்னு வைங்க இருக்கிற சொத்தை எழுந்து உட்காந்துருக்க வேண்டியதான் அதனால என்ன இலவச சட்ட உதவி கீழே ஃப்ரீயாவே வக்கீல் வச்சு கேஸ் நடத்திக்கலாம்ல நம்ம ஊர்ல சட்டம் ஃப்ரீயா கிடைக்குதா என்னையா சொல்றியே ஆமனே இந்த இலவச சட்ட உதவினா என்ன எல்லாரும் இந்த இலவச சட்ட உதவி உதவிக்குல எப்படி ஃப்ரீயாவே வக்கீல் வச்சுக்கலாம் என்னென்ன மாதிரி கேஸுக்கெல்லாம் இந்த இலவச சட்ட உதவி கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பா சொல்லுங்க இது அத்தனை பேருக்கும் அம்பட்டு உதவியா இருக்கும்ல நான் கேக்குறேன் அதானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட்ன்னு ஒன்று கொண்டு வந்து அது கீழே தான் மக்கள் எல்லாருக்கும் கவர்மெண்ட்டே ஃப்ரீயாவே வக்கீல் வச்சு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இதை நான் சொல்லல அரசியலமைப்பு சட்டத்தில் இதை சொல்லியிருக்காங்க இப்போ என்னென்ன பிரச்சனைக்கெல்லாம் இப்படி இலவசமா வக்கீல் வச்சுக்கலாம் அதுவா இந்த ஜீவனாம்ச கேஸு கொலை கேஸு ஜாமீன் எடுக்கிறது வரதட்சணை கொடுமை மேல்முறையீடு பண்றது சீராய்வு மனு முக்கியமா உங்க கேஸ் சொத்து நிலம் சம்பந்தமா இது எல்லாத்துக்கும் இலவசமா வக்கீல் வச்சு கேஸ் நடத்திக்கலாம் அப்ப என் சொத்து எப்படி ஏமாத்தி எழுதி வாங்கிட்டாங்கல்ல அதுக்கு அந்த இலவச சட்ட உதவி எனக்கு கிடைச்சிருமா தாராளமா கிடைக்கும்ன ஆமா உங்களுக்கு வருஷத்துக்கு எவ்வளவு வருமானம் வருது வருஷத்துக்கு வேலை இருந்தா வருமானம் இல்லைன்னா இல்ல இனி மழைக்காலம் வேற கேட்கவே வேணாம் அது ஒரு துன்பக்கதை அதை ஏன் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கீயே அதை ஏன் கேட்டேன்னா இந்த இலவச சட்ட உதவிக்கு கீழே பெண்கள் குழந்தைகள் அகதிகள் மாற்றுத்திறனாளிகள் மூளை வளர்ச்சி குன்றியவர்கள் மூத்த குடிமக்கள் எஸ்சி எஸ்டி மக்கள் கொத்தடிமையாக வேலை பார்க்குறவங்க ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க இந்த இயற்கை பேரிடரில் பாதிக்கப்பட்டவங்க முக்கியமாக வருஷத்துக்கு மூணு லட்சத்துக்குள்ளே வருமானம் வாங்குறவங்க இவங்களுக்கு தான் நான் மேலே சொன்ன எல்லா கேஸ்லேயும் இலவசமாக வக்கீல் வச்சு கேஸ் நடத்திக்கலாம் ஆனால் இந்த வருமானம் லிமிட்லாம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் முக்கியமாக சுப்ரீம் கோர்ட்டில் நடக்கிற ஒரு கேஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு வருஷத்துக்கு அஞ்சு லட்சத்துக்குள்ளே வருமானம் வச்சிருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு இலவசமாக வக்கீல் வச்சு வாத நம்ம கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கெல்லாம் போகாது அப்போ எனக்கு அந்த இலவச சட்ட உதவி கிடைக்கும்னு சொல்கிறீங்க அது சரியா இப்போ எந்தெந்த கேஸுக்கெல்லாம் நம்ம இலவச சட்ட உதவி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டியே இப்போ எந்தெந்த கேஸுக்கெலாம் வாங்க முடியாது அதையும் சொல்லுங்கள் ஏன்னால் நம்ம இந்த விஷயத்த ஒரு நாலு பேர்ட போய் சொல்கிறோம்னு வைங்களேன் இந்த கேள்வி எல்லாம் நம்மக்கிட்ட கேட்பால்ல அது கரெக்ட் தான் எது எதுக்குலாம் கிடைக்காது அப்படின்னா இந்த அவதூறு வழக்கு நீதிமன்ற அவமதிப்பு இந்த எக்கனாமிக் அஃபன்ஸ் அப்புறம் இந்த எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட வழக்குலாம் இந்த இலவச சட்ட உதவி கிடைக்காது தம்பி நீங்க சொல்ற இந்த இலவச சட்ட உதவிங்கிறது அரசியலமைப்புல இருக்கு ரைட்டு ஆனா இப்ப என்ன மாதிரி ஒரு சாதாரண மக்க அதை எப்படி அனுபவிக்கிறது அதுதான் முக்கியம் அந்த பாயிண்ட்டுக்கு வாங்க அதுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா இப்போ நான் மேலே சொன்ன கேஸ்லலாம் மேலே சொன்ன அந்த தகுதி வாய்ந்த நபர்கள் என்ன பண்ணணும்னா இப்போ ஒரு கேஸ் வந்து உள்ளூரில் இருக்க ஒரு கோர்ட்டில் இருச்சு அப்படின்னா அந்த கோர்ட்டில் போய் அங்கே ஒரு இலவச சட்ட உதவி மையம் இருக்கும் அங்கே போய் நம்மளோட இன்கம் சர்ட்டிஃபிகேட்டு அட்ரஸ் ப்ரூஃப் அந்த கேஸ் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் கொடுத்து இலவச சட்ட உதவிக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு இவங்க தகுதி வாய்ந்தவங்களா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நமக்கு கவர்மெண்ட்லேருந்து ஃப்ரீயாகவே ஒரு வக்கீல் ரெடி பண்ணி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அந்த கேஸ் முடிகிற வர அந்த கேஸ் பீஸ் வக்கீல் பீஸ் இது எல்லாத்தையும் கவர்மெண்ட்டே பார்த்துப்பாங்க நாம ஒத்த பைசா கொடுக்கணும்னு அவசியமே இல்லை இதைத்தான் தாலுகா லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஸ்டேட் லெவல்ல நேஷனல் லெவல்ல இருக்கு ஸோ தான் சம்மந்தப்பட்ட கோர்ட்டில் போய் சம்மந்தப்பட்ட மையத்துல இலவச சட்ட உதவிக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஐயய்ய அப்போ மறுபடியும் வீட்டுக்கும் கோர்ட்டுக்கும் கிடந்து அலையணுமாயா இப்போதே பூரா ஆன்லைன் இன்டர்நெட்டும் வந்துருச்சுல அதில் அப்ளை பண்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாதா என்ன அதுக்கு வழி இருக்குண்ணே என்ஏஎல் எஸ் ஏ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்ல போயும் நாம இந்த இலவச சட்ட உதவிக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணி ஏழு நாளைக்குள்ளே நம்மளுக்கு இலவசமாக வக்கீல் கொடுப்பாங்களா இல்லையான்னு சொல்லி முடிவு சொல்லிடுவாங்க ஸோ இதுதான் இலவச சட்ட உதவி பார்த்தினா அடிப்படை விஷயங்கள் இதில் இன்னும் நிறைய இருக்குண்ணே சே அருமையான விஷயமா இருக்கு இந்த இலவச சட்ட உதவி மையத்தை பத்தி இவ்வளவு நாளும் தெரியாம போச்சுப்பா எனக்கு ஆமாண்ணே காசு உள்ளவனே கோர்ட் கேஸ் அலையறதுக்கு சிரமப்படுறான் காசு இல்லாத நம்மள மாதிரி ஏழை மக்கள் கோர்ட் கேஸ் அலையறதுக்கு சிரமப்பட மாட்டாங்களா அவங்களுக்கு உதவுறதுக்கு தான் இந்த இலவச சட்ட உதவி இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி லாக் லாக்டவுன்ல மட்டும் இந்த பரோல் வாங்குறது ஜாமீன் எடுக்கிறது குடும்ப வன்முறை இப்படி இந்தியா முழுக்க மொத்தம் அறுபத்தி பேருக்கு இந்த இலவச சட்ட உதவி கிடைச்சிருக்கு ஆனா இப்படி ஒரு வசதி இருக்குன்னு இன்னும் யாருக்குமே பெருசாவே தெரியலனே அதனால நாம இப்ப எல்லாருமே இதை தெரிஞ்சு வச்சுக்கிறோம் நாளைக்கு நமக்கு யூஸ் ஆகும்ல நாளைக்கு உங்களுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ தம்பி எனக்கு இன்னைக்கே யூஸ் ஆக போதுல என் சொத்தப்புறம் ஏமாத்தி எழுதி வாங்கினா இல்ல